தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகா சிவகலி கிராமத்தில் பழங்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான பல்வேறு தடயங்கள் இருக்கிறது என்பதை முதலில் கண்டுபிடித்து அதை தமிழக தொழில்துறைக்கும் இந்திய தொழில்துறைக்கும் தகவல் தெரிவித்தோம். புகைப்படங்களுடன் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தமிழக தொழில்துறை அலுவலர்களான திரு லோகநாதன், திரு பாஸ்கர் ஆகிய இருவர்கள் வந்து இந்த சிவகலி பகுதியை ஆய்வு செய்தார்கள். அதைத் தொடர்ந்து இந்திய தொழில்துறையினுடைய டாக்டர் யதீஷ்குமார், டாக்டர் பிரசன்னா இவர்கள் இருவரும் வந்து அந்த பகுதியை ஆய்வு செய்தார்கள். இரு மத்திய மற்றும் மாநில அரசுகளை சார்ந்த தொழில்துறை அலுவலர்கள் இருவர்களும் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் சிவகலியினுடைய வடக்கே தாமிரபரணி ஆறு ஒரு காலத்தில் ஓடியது என்கின்ற தகவல் தெரிந்தது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து எல்லா பத்திரிகைகளும் டிவி சேனல்களும் வெளியிட்டதைத் தொடர்ந்து நமது முத்தாலங்குறிச்சியிலிருந்து எழுத்தாளர் திரு காமராசு அவர்கள் வந்து சிவகலியை பார்வையிட்டார்கள். பார்வையிட்டு இது முக்கியமான தொழில் களம், இந்த தொழில் களத்தை வந்து கண்டிப்பாக ஆதிச்சநல்லூர் மாதிரி உள்ள ஒரு தொழில் களம், இதை அகலுராய்வு செய்ய வேண்டும். எனவே ஆதிச்சநல்லூர் வழக்கை மதுரை நீதிமன்றத்தில் நடத்தி கொண்டிருப்பது போல் சிவகலியையும் அகலூராட்சியில் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஆதிச்சநல்லூர் வழக்கில் சிவகலியும் பேரையும் சேர்த்து இணைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் போனாங்க. அதைத் தொடர்ந்து அவர்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் சிவகலியை அகலாய்வு செய்ய வேண்டும் என்று ஒரு வழக்கை தொடர்ந்தார்கள். இந்த வழக்கின் சாராம்சமாக சிவகலியினுடைய முக்கியமான தொழில் கடத்தை அகலாய்வு செய்ய வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் திரு கிருபாகரன், திரு சுந்தர் ஆகிய இருவர்களும் உத்தரவிட்டார்கள். அதைத் தொடர்ந்து தமிழக தொழில்துறையும் இந்திய தொழில்துறை அலுவலர்களும் மீண்டும் சிவகலியை வந்து ஆய்வு செய்தார்கள். அந்த ஆய்வின் அடிப்படையில் ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டு 2020 ஜனவரியில் சிவகலியை அகலூராட்சி செய்வோம் என்று ஒரு அறிக்கை விட்டார்கள். அதைத் தொடர்ந்து தமிழக தொழில்துறை ஆணையாளர் உயர் திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் ஐயா அவர்களும் அவர்களை சார்ந்த அலுவலர்களும் சிவகலியை வந்து ஆய்வு செய்தார்கள். அதில் வந்து கண்ணு கட்டிய தூரம் சுமார் 1000 ஏக்கர் பகுதியில் சிவகலியில் வந்து தொழில் களம் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது வருகின்ற ஜனவரி 20 பிறகு, பொங்கல் விடுமுறைக்கு பிறகு சிவகலி அகலாய்வு செய்யப்படும் என்று ஒரு கூறியுள்ளார்கள். தற்பொழுது பல நிலைகளை கடந்து சுமார் 5 ஆண்டுகளாக இந்த சிவகலியினுடைய பரும்பு மற்றும் வாழ்விடங்களை ஆய்வு செய்து வருகிறேன். அதில் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் தமிழக தொழில்துறைக்கும் இந்திய தொழில்துறைக்கும் அதிகமாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து அவர்கள் வந்து தற்பொழுது இதை ஆய்வு செய்ய வருகிறார்கள். இவர்கள் ஆய்வு செய்யும் பட்சத்தில் சிவகலியில் பழங்காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் பல கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 4 வகையான குடியேற்றங்கள் இருந்ததுக்கான தடயங்கள் சிவகலியில் இருப்பதால் ஆய்வின் இறுதியில் அதனுடைய உண்மை வெளிவரும். குறிப்பாக சொல்லப்போனால் பழைய கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள், இடைக்கலக்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள், புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள், வரலாற்று கால மனிதர்கள் குடியேற்றங்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் வந்து சிவகலியில் இருக்குது. இவங்க அகலாய்வு செய்யும்போது இந்த பகுதியை மட்டும் சிவகலி மட்டும் இல்லாமல் சிவகலியை சுற்றி இருக்கக்கூடிய பிற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பழங்கால தொன்மை முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளுக்கும் சிவகலிக்கும் என்ன தொடர்பு என்று வெளிவரும். அந்த வரிசையில் அருகே இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பகுதி. இந்த ஆதிச்சநல்லூருக்கும் சிவகலிக்கும் தொடர்பு இருந்தது என்பது இதன் மூலமாக தெரிய வரும். இந்த ஆதிச்சநல்லூருக்குள்ள இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தரமும் அவர்கள் பயன்படுத்திய பொருள்களும் சிவகலியில் இருக்கக்கூடிய குடியேற்றங்களில் மக்கள் பயன்படுத்திய பொருளும் ஒரே வகையாக இருப்பதால் ஆதிச்சநல்லூருடைய குடியேற்றத்துக்கும் சிவகலியுடைய குடியேற்றத்திற்கும் தொடர்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சிவகலியில் பல்வேறு விதமான தொல்லியல் எச்சங்களை கண்டறிந்துள்ளோம். குறிப்பாக சொல்லப்போனால் பாறை கிண்ணங்கள், இந்த பாறை கிண்ணங்கள் அப்படின்னு சொல்லும்போது பழங்கால மனிதர்கள் இது எதற்காக பயன்படுத்தினார் என்பதற்கு இன்றைக்கி உலகளாவிய அளவில் குறிப்பாக இந்திய அளவில் பல்வேறு கருத்துக்கள் நிலவி வந்தாலும் இந்த சிவகலி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு வகையான மூலிகைகள் இருப்பதால் இந்த பாறை கிண்ணங்களை மூலிகைகளை அரைத்து சித்த வைத்தியங்கள் செய்வதற்காக பயன்படுத்தியிருக்கலாம். அப்படி அல்லாவிட்டால் அவர்களுடைய
ஆயுதங்களை கூர்மைப்படுத்துவதற்காகவும் ஆயுதங்களை செய்வதற்காகவும் இந்த பாறைக்கிணங்களை பயன்படுத்தியிருக்கலாம். இந்த பாறைக்கிணங்கள் பயன்படுத்தி இருக்கிற இடம் வந்து ஒரு மேடான பகுதி, முழுக்க முழுக்க கற்களால் செய்யப்பட்ட பகுதி. கிட்டத்தட்ட பார்த்தாச்சுன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் சொல்லக்கூடிய மேட்டுக்குடி பகுதின்னு சொல்லலாம். இந்த மேட்டுக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய பாறைக்கிணங்களை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் முதுமக்கள் தாளிகள் நிறைய இருக்குது. அந்த முதுமக்கள் தாளி மற்ற இடத்தில் உள்ள முதுமக்கள் தாளியை விட கொஞ்சம் வித்தியாசமானது. எப்படின்னா ஒரு சுண்ணாம்பினால் செய்யப்பட்ட முதுமக்கள் தாளி, இரும்பினால் செய்யப்பட்ட முதுமக்கள் தாளிகள்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மட்யான், அதாவது முதுமக்கள் தாளிகள் அங்கே கிடைக்கும். இதை வைத்து பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு பல்வேறு தர வகைப்பட்ட ஒரு நாகரிகத்தை சிவகளை பகுதி மக்கள் செய்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் தாமிரபரணி நதிக்கரையோரமாக இருக்கக்கூடிய நாகரிகங்களில் ஆதிச்சநல்லரை போன்று சிவகளையும் இருப்பதால் ஆதிச்சநல்லூருடைய நாகரிகத்தினுடைய குடியேற்றங்களாக கூட சிறுவகளை இருக்கலாம் என்பது வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் தொல்லியல் ஆய்வாளர்களினுடைய கருத்து. இதை வந்து சரியான சோதனை செய்யும் பொழுது, அதாவது ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய சோதனைகள் இருக்குது. பல்வேறு சோதனைகளை, அறிவியல்பூர்வமான சோதனைகளை செய்யும்போது இதனுடைய கால கணிப்பீடு என்பது, உண்மையான கால கணிப்பீடு தெரிய வரும். இதில் ஏற்கனவே ஆதிச்சநல்லூர்லேருந்து எடுக்கப்பட்ட பொருளை வந்து கால கணிப்பீடு செய்திருக்கிறார்கள். அதை வந்து அமெரிக்காவில் ஃப்ளோரிடாவுக்கு அனுப்பியிருந்தாங்க. அதை வந்து சுமார் 2900 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த கால கணிப்பீடு செய்திருக்கிறார்கள். அப்போ இதை வைத்து பார்க்கும்போது இப்போ தற்சமயமாக சிவகளை இல்லை எடுக்கக்கூடிய இந்த பொருளை உடனடியாக ஆய்வகத்துக்கு கொண்டு சென்று ரேடியோ கார்பன் டேட்டிங் செய்யும்போது இதனுடைய உண்மையான வருடம் வந்து தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது சிவகளை தான் மிகவும் பழமையான ஒரு இடம். ஆதிச்சநல்லூர், சிவகளை, இந்த இரண்டு இடங்களும் உலகிலேயே மிக பழமையான ஒரு இரும்பு நாகரிகத்தை சார்ந்த ஒரு இடம் என்பது இதில் தெரிய வரும்.